Hello friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் நேம் என்ன பார்த்தீங்கன்னா எஃபெக்டம், ஸ்லோ மோஷன் வீடியோ மேக்கர் அண்ட் ஃபாஸ்ட் கேமரா. இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து ஹலோ, பை லான்ச்சிங் த அப்ளிகேஷன் யூ அக்ரி டு அவர் ப்ரைவசி பாலிசி. இதில் வந்து நம்ம அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இதில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஃபெக்ட்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபாஸ்ட் மோஷன், ஸ்லோ மோஷன், ரிவர்ஸ் ஸ்லோ ப்ளஸ் ஃபாஸ்ட், டைம் லேப்ஸ், மெர்ஜ், அதுக்கப்புறமா காலேஜ். கீழே தள்ளினோம்னா ஸ்டோர். அவங்க வந்து நாம் பெய்ட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். 14 ஃப்ரேம்ஸ், 89 ஃபில்டர்ஸ், நோ ஆட்ஸ், வித்தவுட் வாட்டர் மார்க், கிளிச், மைஸ்டீரியஸ் ஜப்பான், அவங்க கொடுத்துருக்காங்க. நாம் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரோ வெர்ஷனில் யூஸ் ஆகும், உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஸ்லோ ஃபஸ்ட் ப்ளஸ் ஃபாஸ்ட் கொடுக்குறேன். அலோ கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு வீடியோவை எடுத்துட்ருக்கேன். இதை வந்து நம்ம நம்மளுக்கு எப்படி வேணும்னுட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா அதில் எவ்வளோ செகண்ட்ஸ் மினிட்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபாஸ்ட்டு ஸ்லோ. இப்போ வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட், நான் இந்த ஃபோட்டோக்கு வந்து ஃபாஸ்ட்னு வைக்கிறேன். அவ்வளோதான் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள், நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபாஸ்ட் ஸ்லோ, ஃபாஸ்ட்டாக வருது, ஸ்லோவாக வருது. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா இருக்கிற உங்களோட ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எதனா எடிட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது நிறைய இருக்குது இதில், இந்த அப்ளிகேஷனில் எடிட் பண்ணலாம். இப்போ நான் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா குவாலிட்டி கேட்குது. இதில் வந்து நான் ஹை குவாலிட்டி கொடுத்தேன்னா ப்ராசஸிங், நம்மளது ரொம்ப சின்ன வீடியோ தானே அதனால் ப்ராசஸிங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு எடிட்டிங் முடியல. இதில் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும், நான் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இதில் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா பிரைட்னஸ், அது பிரைட்னஸ் ஜீரோலேயே இருக்கட்டும். கான்ட்ராஸ்ட் அதுவும் ஜீரோலேயே இருக்கட்டும். நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் அதிகமாக வச்சுக்கோங்க. சேச்சுரேஷனும் அதுவும் ஜீரோலேயே இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ட்ரையாங்கிள் கொடுத்தேன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து அங்கே வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஃபுட்டு, நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் ரெயின்போ, கிளிச், கிளாக், ஸ்டார்ஸ், ரெக்கார்டு, ரெட் பெயிண்ட், டாலர், வின்டர், இப்படி நம்மளுக்கு எது வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு
இது ஒன்று இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இந்த ஸ்டிக்கர் இங்கே கொடுத்தேன்னா இந்த ஸ்டிக்கரை நான் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்துட்டோம்னா அதுவும் அப்ளை ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மியூசிக் அதை ஆட் பண்ணுறது தான். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா அவங்களோட கீழே வந்து வாட்டர் மார்க் வரும். அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு 69 ரூபீஸ் கேட்குறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை, வாட்டர் மார்க் இருந்தால் இருக்கட்டும். நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வேலை இந்த அப்ளிகேஷனை பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அதை பெய்ட் பண்ணி வாட்டர் மார்க்கை எடுத்துக்கோங்க. இப்போ நான் நாட் நவ் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ப்ராசஸிங் ப்ராசஸிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து சேவ் டு கேலரி அங்கே ஒயிட் கலரில் கொடுத்துக்குறாங்க, அதை கிளிக் பண்ணிட்டால் போதும், அது சேவ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான், இது ஒரு சிம்பிள் மெத்தடுன்னு நான் சொல்கிறேன். முன்னவே எடிட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லலாம். இதில் வந்து என்ன இருக்குதுன்னா நம்ம ஃபாஸ்ட்டாகவும் வீடியோ எடுக்கலாம், ஸ்லோவாகவும் எடுக்கலாம். ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட் மோஷன் இல்லைன்னா ரெண்டுமே கம்பேர் பண்ணி கூட எடுக்கலாம். அதுக்கப்புறமா கிளிச் இதுலேயே இருக்குது. அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடிட்டர், இது எல்லாமே ஒரே அப்ளிகேஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.